ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரச்சோதயாத். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ மகாபரியவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாபியோ நமோ நமக. யூடியூப் நேயர் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தினை தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ரோகிணி நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம் ஆகிய மூன்றுக்கும் அந்த மூணில் ஜெனித்தவர்கள் என்ன செய்ய வேண்டும், எதை இது பண்ண வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பதிவிடுகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். சரி, முதல்ல வந்து ரோகிணி நட்சத்திரம். இப்போ ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி அப்படின்னு சொல்லும்போது குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் பிரஜா வித்யேஷ வித்மகே விஸ்வரூபாய தீமகி தன்னோ ரோகிணி பிரச்சோதயாத். ஓம் பிரஜா வித்யேஷ வித்மகே விஸ்வரூபாய தீமகி தன்னோ ரோகிணி பிரச்சோதயாத். இது வந்து ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி. ரோகிணி நட்சத்திரத்தின் உருவம் வந்து தேராகும். இதன் அதிபதி வந்து சுக்கர பகவானாகும். 27 நட்சத்திரங்களிலே 4வது நட்சத்திரம் என்று அமைப்பில் இருக்கிறது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு சகடு, உருளை, வண்டி என பல பெயர்கள் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் ராகு பகவானாகும், நீச்சமடையும் கிரகம் கேது பகவானாகும். ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன் என்பதாலும், நட்சத்திரம் உருவம் தேர் அல்லது வண்டி என்பதாலும், வீடு மாற்றம், இடமாற்றம் செய்ய உகந்த நட்சத்திரமாகும். இடப்பெயர்ச்சிக்கு காரகம் வகிக்கும் கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. காலபுருஷ லக்னத்துக்கு மேஷத்திற்கு 2வது வீடு ரிஷபமாகும். ரிஷபத்தில் அமைந்த சந்திரன் நட்சத்திரம் ரோகிணியாகும். 2வது வீடு உடல் உறுப்பில் வாயை குறிக்கும். மேலும் வாயை குறிக்கும் கிரகமான ரோகிணியில் தான் உச்சமடைகிறார். வாயை குறிக்கும் ரிஷபத்தில் அமைந்த உணவை குறிக்கும் சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி என்பதால் குழந்தைகளுக்கு முதன் முதலாக உணவூட்டும் சடங்கான அன்னப்பிரசானத்துக்கு ஏற்ற நட்சத்திரம். அன்னதானம் செய்பவர்கள் ரோகிணி நட்சத்திரத்தின் அன்னதானம் செஞ்சீங்கன்னா பன்மடங்கு நன்மைகள் உண்டாகும். விருந்துக்கு அழைப்பதாக இருந்தால் முதன் முதலில் ரோகிணியில் விருந்துக்கு அழைக்க வேண்டும். காலபுருஷனின் வலது கண்ணை குறிக்கும் இடம் ரிஷபராசியாகும். இடது கண்ணை குறிக்கும் இடம் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி ரிஷபத்தில் அமைந்துள்ளதால் கண் சிகிச்சை செய்து கொள்ள உகந்த நட்சத்திரமாகும். ரோகிணி நட்சத்திரத்தன்று சந்திரன் தரிசனம் செய்தால் கண் பார்வை கோளாறுகள் நீங்கும், முகத்தில் நல்ல பொலிவுகள் ஏற்படும், முகத்தில் வசீகரத்தன்மை ஏற்படும். கலைக்கு காரகன் சுக்கிரனும் சந்திரனுமாகும். சந்திரனுடைய வீட்டில் அமைந்த சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி என்பதால் கலை நிகழ்ச்சிகளை தொடங்க ஏற்ற நட்சத்திரமாகும். சந்திரன் மனதை குறிக்கும் கிரகம், சுக்கரன் காமத்தை குறிக்கும் கிரகம். எனவே சுக்கரன் வீட்டில் அமைந்த சந்திரன் நட்சத்திரமான ரோகிணியில் நிஷேகம், சாந்தி முகூர்த்தம் போன்ற காரியங்களை வைத்துக் கொள்ளலாம். நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திரனுக்கு 27 மனைவிகள் என்றும், 27 நட்சத்திரங்களே அந்த 27 மனைவிகளாகும் என்பது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ள தகவல். அந்த 27 மனைவிகளும் மிகவும் அழகானவள் ரோகிணியாகும். எனவே ரோகிணி இடத்திலே சந்திரன் எப்பொழுதும் மயங்கி கிடைப்பாராம். எனவே பெண்கள் ஆண்களை வசியம் செய்ய ஏற்ற நட்சத்திரம் ரோகிணியாகும். ரோகிணியில் பிறந்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்பதால் பெண்களிடம் காதலை வெளிப்படுத்த உகந்த நட்சத்திரம் ஆகும். ரோகிணி நட்சத்திரத்தன்று வீடு வாங்கலாம். ரோகிணி நட்சத்திரத்தன்று வீட்டை வந்து விற்கலாம், ஆனால் வாங்கக்கூடாது. வாங்கினால் அதை கைவிட்டு போய்விடும். ரோகிணி நட்சத்திரத்தன்று நகை வாங்கக்கூடாது. நகை வாங்கினால் திரும்பவும் விற்க நேரிடும். உணவு விடுதிகள், தங்கும் விடுதிகள் தொடங்க சிறந்த நட்சத்திரம் ரோகிணியாகும். பெண்களுக்கு ருதுசாந்தி செய்ய உகந்த நட்சத்திரம் ஆகும். சுக்கர பகவானும் சந்திர பகவானும் நீர்கிரகம் என்பதால் சந்திர நட்சத்திரமான ரோகிணியில் கிணறு வெற்ற நன்மை. ரோகிணியின் உருவம் தேர் என்பதால் வாகனம் வாங்க உகந்த நட்சத்திரம் ஆகும். சைக்கிளு, வண்டி, காரு, பஸ்ஸு, கப்பல், எது வேணாலும் வாங்கலாம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுபவர்கள், அதாவது வந்து 12 மாதத்துக்கு 12 ரோகிணி வரும், 1 வருட காலம் ரோகிணி நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருந்து ஸ்ரீ பெருமாளை வழிபட்டு வந்தால் சாப்பாட்டு பஞ்சம் நீங்கி 3 வேளையும் சோறு கிடைக்கும்,
காசு பண கஷ்டம் நீங்கும். ரோஹிணி நட்சத்திரத்திலிருந்து விரதம் இருந்து அஷ்டலட்சுமி ஆலயத்துக்கு உங்கள் பக்கத்தில் இருந்தனா சென்று வழிபாடுகள் செய்தால் பணப்பகை பசிப்பினி எல்லாம் நீங்கும் என்று கூறப்படுகிறது. சரி, அடுத்தபடியாக சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் என்பது அஸ்தம் என்றால் கை என்று பொருளாகும். இந்த நட்சத்திர கூட்டத்தில் 5 நட்சத்திரங்கள் கைபோல் வானத்தில் காட்சியளிப்பதால் இதற்கு இந்த பெயர் வந்துள்ளது. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனாகும். இதன் அதிதேவதை சாஸ்தா ஆகும். அஷ்ட நட்சத்திரத்தின் வசிப்பிடம் நீர்நிலைகளாகும். இந்த நட்சத்திரம் புதனின் வீடான கன்னியில் அமைந்துள்ளது. அஸ்த நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் புதனாகும். சரி, அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு உண்டான காயத்ரி ஓம் பிரயச்சதாய வித்மகே பிரக்ருபிணிதாய தீமகி தன்னோ ஹஸ்த பிரச்சோதயாத் என்பது அந்த நட்சத்திரத்தினுடைய சுலோகம். கல்விக்கு காரகன் புதனாகும். அறிவு கூர்மை சமாத்தியம் புத்திசாலித்தனம் இவற்றுக்கு காரகம் வைப்பவன் புதனாகும். மனதை குறிப்பவன் சந்திரனாகும். மனோசக்தி என்பதும் ஞாபகசக்தி என்பதும் ஒன்றுதான். நாம் கற்ற பாடங்களை மனதில் தான் தேக்கி வைக்கிறோம். கற்றவைகளை நினைவுபடுத்தி பார்க்கும் பொழுது மனதால் தான் பார்க்கிறோம். அஷ்ட நட்சத்திரமோ புதனின் வீடான கன்னியில் அமைந்துள்ளது. புதனோ அஷ்ட நட்சத்திரத்தில் தன் சொந்த ராசியில் உச்சமடைகிறார். எனவே அஷ்ட நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாட்களில் படிப்பு ஆரம்பம் செய்தால் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கலாம். ஞாபகசக்தி குறைவாக உள்ள மாணவர்களும் பாடங்களை புரிந்து கொள்ளும் தன்மை குறைந்து காணப்படும் மாணவர்களும் அஷ்ட நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாட்களில் விரதம் இருந்து மாலை நேரத்தில் தங்கள் வீட்டுக்கு அருகே உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டால் நிச்சயமாக ஞாபகசக்தி அதிகரிக்கும், அறிவு கூர்மை அதிகரிக்கும். அஸ்த நட்சத்திரம் உருவம் கை என்பதால் அட்சராபியாசம் தொடங்க, பேர் வைக்கிற வித்தியாரம்பம் செய்ய, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட, சித்திரம் எழுத உகந்த நட்சத்திரமாகும். திருமணத்தின் போது கைப்பிடித்து கொடுத்தல் என்ற ஒரு சடங்கு உண்டு. எனவே திருமணத்திற்கு அஸ்த நட்சத்திரம் உகந்த நட்சத்திரமாகும். அஸ்த நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரன் ஒரு நீர் கிரகம் என்பதாலும் அஸ்த நட்சத்திரத்தின் வசிப்பிடம் நீர்நிலைகள் என்பதாலும் குளம் கிணறு விட்ட உகந்த நட்சத்திரம் ஆகும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அஸ்த நட்சத்திரத்தில் உச்சமடையும் கிரகம் புத பகவான் என்பதால் புதனுடைய காரகம் சம்பந்தமான காரியங்களை தொடங்க நட்சத்திரம் ஆகும். அதாவது கல்வி, வியாபாரம், காதல், நட்பு போன்றவை காரியங்களை தொடங்கலாம். அஸ்த நட்சத்திரம் காலை நட்சத்திரம் என்பதால் மாடு வாங்க உகந்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தின் உருவம் கை என்பதால் பிறவிடம் கை நீட்டி உதவி கேட்க உகந்த நட்சத்திரமாகும். அஸ்த நட்சத்திரத்தின் வசிப்பிடம் கன்னியாகுமரிக்கும். கன்னியாகுமரிக்கும் அருகே உள்ள திருவனந்தபுரத்தில் அனந்த பத்மநாப சுவாமி திருக்கோயில் உள்ளது. கல்வி கேள்களில் சிறந்து விளங்க நினைப்பவர்கள் கன்னியாகுமரியில் உள்ள குமரி அம்மனையும் அனந்த பத்மநாப சுவாமியும் அஸ்தம நட்சத்திரம் வருநாள்களில் வழிபட்டால் உங்கள் பிரச்சனைகள் தீரும். சரி, அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரம் மிக சிறப்பான நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் மகராசியிலே அமைந்துள்ளது. திருவோண நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரனாகும். மகராசின் அதிபதி சனியாகும். திருவோண நட்சத்திரத்தின் உருவம் உலக்கை அல்லது முளக்கோள் என்று ஒரு சில நூல்களில் இதன் உருவம் வால் என குறிப்பிடப்படுகிறது. திருவோண நட்சத்திரத்தின் வசிப்பிடம் ஆலயங்கள், கோயில்கள். திருவோண நட்சத்திரத்தின் உருவம் வால் போன்று காணப்படுவதால் ஆயுதம் பயிலவும் ஆயுத பிரயோகம் செய்யவும் உகந்த நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்பதால் விஷ்ணு பலி, விஷ்ணு ஆலய கும்பாபிஷேகம் செய்வதற்கு உகந்த நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தின் வசிப்பிடம் ஆலயங்கள் என்பதால் பொதுவாக ஆலய திருப்பணிகள், மதம் சார்ந்த சடங்கு சம்பிரதாயங்களில் ஈடுபட உகந்த நட்சத்திரம். ஒரு கோயில் கட்டணும்னா முதல் திருவோண நட்சத்திரமா அந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்புற விளங்கும், நல்ல பேர் கிடைக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. திருவோண நட்சத்திரத்தில் கோயிலுங்கிற பேர் தான் மெயின். அந்த கோயிலுங்கிற பேர் கோயில் நல்லா இருந்தால் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வது சாஸ்திரம். உங்கள் ஊரிலேயே கோயில் இல்லை என்றால் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு கோயில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்த கோயில் பண்ணணுமோ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த கோயிலுடைய அமைப்புனால அந்த ஊருக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சமுத்திர யாத்திரை செய்யலாம், ஆற்றுல போகலாம். ஆற்றுல போகலாம்னா அதாவது வந்து ஆறு தாண்டி போகணும், புதுசாக போகணும், ஃபஸ்ட்டு போயிட்டீங்கன்னா போதும். அடுத்தது வந்து நீங்கள் எந்த ஆற்றுக்கு போனாலும் உங்களுக்கு வந்து எந்த ஆபத்து வராது. அந்த மாதிரி திருவோண நட்சத்திரம் வசிப்பிடம் ஆலயங்கள் என்பதால் வேதசாஸ்திரம் கற்றுக்கொள்ளல், புண்ணிய விரதங்களை தொடங்குதல், யாகம் ஹோம காரியங்களை செய்தல், சாந்தி பரிகாரம் செய்தல்,
நவக்கிரகங்களுக்கு ஓமசாந்தி செய்தல், மந்திரங்களை உச்சாரணம் செய்தல் போன்ற சுபகாரியங்களை செய்யலாம். புண்ணிய ஸ்நானம் தீர்த்த யாத்திரை செய்வதற்கு இந்த நட்சத்திரம் உகந்ததாகும். வேத சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் திருவண நட்சத்திரம் வரும் நாளில் விரதமிருந்து திருவனந்தபுரம் சென்று அங்குள்ள அனந்த பத்மநாப சுவாமியை வழிபட சகல சாஸ்திரங்களின் புலமையும் பாண்டித்தியமும் ஏற்படும். சுயதொழில் வியாபாரம் செய்பவர்கள் திருவோண நட்சத்திரத்தில் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டால் தொழில் விருத்தி, வியாபார விருத்தி ஆகியவை உண்டாகும். ஆகவே கிருஷ்ண பகவானுடைய நட்சத்திரமான ரோகிணி, அடுத்தபடியாக அஸ்த நட்சத்திரம் சாஸ்தாவுடைய நட்சத்திரம், சூரிய பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. திருவோண நட்சத்திரம் வந்து மகாவிஷ்ணுவனுடைய நட்சத்திரம். இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு சிறப்பான பலன் யூடியூப்பில் பதிவிட்டுள்ளேன். இந்த நட்சத்திர அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது, அதாவது வந்து இன்னும் நிறையாக இருக்கிறது, மேலும் மேலும் உன்ன சிறப்பான விதிகள் நட்சத்திரத்தை பற்றி, ராசியை பற்றி, ஒரு ராசி வந்து எப்படி இருக்கும், ஒரு ராசி வந்து என்ன பண்ணும், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதில் குட்டு ராசி இருக்குது, நொண்டு ராசி இருக்குது, முட ராசி இருக்குது, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு கிரகம் வந்து அந்த ராசியில் நின்னால் எந்த நட்சத்திரத்தில் நின்னால் என்ன பண்ணும் என்பதை உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சித்தி சிவா ஜோதிடர் எஸ் தங்கவேல் கவுண்டர். நன்றி, நன்றி, நன்றி.